வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆறுமுக சிவமான முருகப்பெருமான் மீது அருணகிரிநாதர் பாடிய கந்தர் அனுபூதிங்கிற அந்த பொக்கிஷத்தை தினம் ஒரு முத்தாக எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இன்னைக்கு கந்தர் அனுபூதின்னு ரெண்டாவது பாடல். ஆறுமுக சிவமான முருகப்பெருமானின் சிறப்புகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஐமுக சிவனான சிவபெருமானுக்குரிய பிரதோஷம். அது என்ன? ஐமுக சிவன், ஆறுமுக சிவன். அதாவது சிவனுடைய நெற்றிக்கண்லேருந்து தானே முருகன் வந்தார். அதனால சிவனுடைய இன்னொரு அவதாரம் தான் முருகன் அப்படின்னு பல பேர் சொல்லியிருக்காங்க. ஆமா, அது உண்மைதானே. சிவன் ஐமுக சிவன், இவர் ஆறுமுக சிவன். அவ்வளவுதான் வித்தியாசம். அத்தகைய ஆறுமுக சிவமான முருகப்பெருமானுடைய கந்தர் அனுபூதியில இன்னைக்கு ரெண்டாவது பாடலை பார்க்க போறோம். இதுக்கு அடுத்த வீடியோவா பிரதோஷத்தை முன்னிட்டு மிக சக்தி வாய்ந்த சிவன் சுதியான சிவ பஞ்சாட்சர துதி ஆதிசங்கரர் அருளியதை அடியே உங்களுக்கு சொல்ல போறேன். அதை சொல்ல சொல்ல அப்படியே ஐம்பூதங்களும் ஒரு கட்டத்தில் நமக்கு கட்டுப்படுறதை உணரலாம். அத்தகைய ஒரு ஆற்றல் அதை சொல்ல சொல்ல வரும். நினைச்ச பல நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். பிரதோஷமான இந்த புண்ணிய தினத்திலே அடுத்து சிவ பஞ்சாட்சர துதி வரப்போகிறது. இப்போ நம்ம கந்தர் அனுபூதி பார்ப்போம். உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனும் நீ அலையோ, எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகாசுர பூபதியே. உல்லாசமாக இருப்பவன் அவன். அது மட்டுமா, நிராகுலன். இந்த நிராசை அப்படின்னு சொல்லுவாங்க, துன்பங்கள். நிராகுல, அந்த நிராசை துன்பங்களை எல்லாம் அற்றவன், கடந்தவன், எப்போதும் ஆனந்த நிலையில் இருப்பவன். உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனும் நீ அலையோ. அடியவர்களோடு வந்து அப்பப்ப திருவிளையாடல்கள் செய்பவன். உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனும் நீ அலையோ. இதுல சல்லாப வினோதன்னா திருவிளையாடல்கள் பண்றவன் அர்த்தம். அதுக்கு முன்னாடி இருக்கிற யோகங்கிற வார்த்தை உல்லாச நிராகுல யோக. யோகனா என்ன? யோகாசனம், குண்டலினி யோகம், நல்ல யோகம் வந்திருக்கு, அதிர்ஷ்ட யோகம், இப்படி பல இது யோகம் அப்படின்னு அருணகிரிநாதர் எதை குறிப்பிடுறாருன்னா, அதான் முருகப்பெருமான் குண்டலினி யோகத்தின் வடிவமாக இருப்பவர். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி ஆகியாங்கிற அந்த ஆறு ஆதாரங்களும் முருகப்பெருமானுடைய ஆறு முகங்களாக இருக்கு அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். பல கோவில்கள் முருகனுக்கு மலமேல இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம பூமி மட்டத்துல இருந்து ஹைட்டு போக போக அந்த இடத்துல நம்முடைய மைண்ட் வேவ், எண்ண அலைகள் கம்மியா இருக்கும். மனசை ஒருமுகப்படுத்தி மெடிடேஷன் பண்றது ஈஸி. அதனாலதான் அன்னைக்கு பல மகான்கள், சித்தர்கள்லாம் மலை மேல இருக்கிற இடமா போய் தவம் பண்ணாங்க. காட்டுல போய் தவம் பண்ணா கூட அது மலை மேல இருக்கிற காடா பெரும்பாலும் இருக்கும். அதுக்கெல்லாம் காரணமே இதுதான். அந்த மாதிரி யோகத்தின் வடிவமாக முருகப்பெருமான் இருக்க. யோக நிலையில இடகலை, பிங்களை, சுழுமுனைன்னு மூணு இருக்கு. அது வந்து பெரிய சப்ஜெக்ட், நம்ம தனியா பார்ப்போம். அதுல இடகலையா சிவன் இருக்காராம், பிங்களையா சக்தி தேவி இருக்காங்களாம். இந்த நடுவுல இருக்கிற சுழுமுனைங்கிற ஆதாரமா குகன் இருக்க. நம் மனமாகிய குகையிலே வாசிப்பவர், வசிப்பவர். வசிப்பவர் மட்டுமில்ல, நம் மனதை வாசிப்பவர். நம்ம என்ன பண்றோம், அடுத்து என்ன பண்ண போறோம், எல்லாம் முருகப்பெருமானுக்கு தெரியும். அத்தகைய மனமாகிய குகையிலே வசிக்கும் குகன் யோக நிலையின் வடிவமாக இருப்பவன். உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனும் நீ அலையோ. என்றும் உல்லாசமாக இருப்பவன், துன்பங்கள் அற்று இருப்பவன், யோகத்தின் வடிவமாக இருப்பவன், அடியவர்களோடு வந்து திருவிளையாடல்கள் பல செய்பவன் நீ அலையோ. பாம்பன் சுவாமிகள்கிட்ட சமீபத்துல என்னெல்லாம் திருவிளையாடல்கள் பண்ணிருக்க. அவருக்கு, பாம்பன் சுவாமிகளுக்கு விதியின் பயனால 75 வயசுல அவரோட கால் மேல ஒரு வண்டி, மாட்டு வண்டி ஏறி போயிட்டு அதுல அவருடைய கால் முறிந்து விட்டது. அதுக்கப்புறமா GH ஹாஸ்பிட்டல் அவர் அட்மிட் பண்ணாங்க. அந்த வயசுல அவருடைய அந்த முறிஞ்ச காலை சேர்க்கறது கஷ்டம்னு டாக்டர்கள் கைவிரிச்சப்போ திடீர்னு அவருடைய பெட்டுக்கு பக்கத்துல ஒரு வயசு குழந்தை வந்து படுத்துன்றது. ரெண்டு தங்க மயில்கள் வந்து நடனம் விட்டு ஆடியது. முறிந்த அவருடைய கால் உடனே சேர்ந்தது. இன்னைக்கும் GH அவரை அட்மிட் பண்ண அந்த வார்டுக்கு பாம்பன் சுவாமிகள் வார்டுன்னு பேர் வச்சிருக்காங்க. மயூர வாகன சேவை அப்படிங்கறதே திருவான்மியூர்ல நடக்கிறதுக்கு அதுதான் காரணம். இப்படி சமீபத்துல கூட எவ்வளவு அற்புதங்கள், அதிசயங்களை முருகன் பண்ணியிருக்கார்.
உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனும் நீயலையும் எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகாசுர பூபதியே. எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய்னா என்ன அர்த்தம்? நம்ம அந்த இறைவன்கிற தன்மைக்கு போகணும்னா என்ன பண்ணணும்? இப்ப உதாரணத்துக்கு ஒரு பாத்திரம் இருக்கு, அந்த பாத்திரத்துல அழுக்கு நீர் இருக்கு. அந்த அழுக்கு நீரை கொட்டிட்டு அந்த பாத்திரத்தை நல்லா அலம்பி அதுல வந்து ஒரு சுவையான நல்ல இளநீர், தேனியில விளைஞ்ச பொள்ளாச்சியில விளைஞ்ச இளநீரை நீங்க விட்டு குடிக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்ல வேற ஏதோ ஒரு மூலிகை பானமோ ஜூஸோ ஏதோ ஒன்று இருக்கட்டும், அந்த பாத்திரத்துல நல்ல விஷயத்தை நிரப்பணும்னா ஏற்கனவே அதுல இருக்கிற அழுக்க சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணாதான் அந்த நல்ல விஷயத்தை நிரப்ப முடியும். அந்த மாதிரி நம்ம இறைவனோட இறைவனா கலக்கணும், அந்த இறை நிலையை உணரணும்னா முதல்ல என்ன பண்ணணும்? நம்ம பல விஷயங்களை இழக்கணும். எதெல்லாம்? நம்முடைய ஆணவத்தை இழக்கணும், நம்முடைய கண்மத்தை இழக்கணும், நம்முடைய மாயா குணத்தை இழக்கணும், காம குரோத லோக மத மாச்சரிய அகங்காரங்கிற அந்த ஆறு தீய குணங்களை இழக்கணும். அந்த ஆறு விஷயங்களை பலி கொடுத்தாதான் இந்த ஆறுமுகனுடைய அருளை நாம் பெற முடியும். இவ்வளவு விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கிற அசுத்தங்களை எல்லாம் சுத்தம் பண்ணாதான் முருகனுடைய அருள் கிடைக்கும். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, முருகப்பெருமான் தன்னுடைய அடியவர்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா அடியவர்களை காப்பாத்துறதுக்கு என்ன வேணாலும் வந்து பண்ணுவான். மயில் மேல ஏறி ஓடி வந்து நமக்காக உதவக்கூடிய கடவுள் முருகப்பெருமான். அதே சமயத்துல முருகப்பெருமானுடைய பக்தன்னு சொல்லிட்டு அந்த பக்திக்குரிய ஒழுக்கம் இல்லாம பல தவறுகளை செய்தால் நீ ஒழுக்கமா நல்லவனா இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு அருள்வேன், உனக்கு நான் இவ்வளவு கோடான கோடி செல்வம் புகழ் எல்லாம் நீ எனக்கு பண்ண பூஜைக்கு கொடுத்தாச்சு, ஆனா நீ அந்த நல்ல குணங்கள் ஒழுக்கங்கள்ல இருந்து இறங்கி வந்துட்ட, இனிமே நீ அடுத்து அனுபவிக்க வேண்டிய விஷயங்களையும் அனுபவிச்சானும் நான் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு முருகன் சைலண்டா இருந்துவார். ஆக தன்னுடைய பக்தங்கிறதுக்காக கெட்டவங்களை காப்பாத்துறவர் கிடையாது முருகன். எவ்வளவோ சில பிரபலங்கள் வந்து சில விஷயங்கள்ல மாட்டின்றது நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அவங்க எல்லாம் பக்தர்கள்ங்கிறதுனால அவங்கள கடவுள் காப்பாத்தினாரா? இல்ல, நம்ம முடிஞ்ச அளவு சத்தியத்தின் வழியில தர்மத்தின் வழியில நடக்கிற வரைக்கும் தான் முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கும். ஆக நம்ம என்ன தப்பு பண்ணாலும் இந்த மந்திரத்தை சொன்னா, இந்த ஸ்லோகத்தை சொன்னா அதுல இருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டியில இருக்கக்கூடாது, அது முக்கியமான விஷயம். முருகப்பெருமான்கிறவன் யாரு? உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனும் நீ அலையோ, எல்லாம் என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுர பூபதியே. எனக்குள்ள இருக்கிற எல்லா விஷயங்களையும் நான் இழந்து உன்னுடைய அருளை அதுக்கு பதிலாக நிரப்பின்ட்டேன். எனக்குள்ள இருக்கிற எல்லா கெட்ட விஷயங்களையும் நான் இழந்தாச்சு. ஒரு முருக பக்தன் முருக பக்தியை கடைபிடிப்பதற்கு முன்னாடி என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம், உதாரணத்துக்கு அருணகிரிநாதர். ஆனா அப்புறம் தன் தவறை உணர்ந்து திருந்தி அந்த முருக பக்திக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் ஏதாவது பண்ணாரா? பண்ணல. ஆக பக்திங்கிறதே தவறான வழியில செல்ற ஒருத்தனை நல்வழிப்படுத்துறதுக்காக தான். அந்த பக்தி மார்க்கத்துக்குள்ள வந்துட்டும் தப்பு பண்ணா கடவுள் நம்ம தப்புக்குரிய தண்டனையை கொடுத்துதான் தீருவார் அப்படிங்கிறது தான் உலக நியதி. உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனும் நீ அலையோ, எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுர பூபதியே. தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய அந்த பூபதியே, இந்த பூமிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பூபதியே, அந்த வானுக்கும் விண்ணுக்கும் நீயே அதிபதி, என்னை கொஞ்சம் அனுக்கிரகி அப்படின்னு அருணகிரிநாதர் முருகப்பெருமான்கிட்ட வேண்டார். தனக்காக மட்டுமா அருணகிரிநாதர் வேண்டார்? எல்லா அடியவர்களுக்காகவும், உலகம் உவப்ப, உலகம் உவப்பதற்காக எல்லா அடியவர்களுக்காகவும், எல்லா முருக பக்தர்களுக்காகவும், எல்லா நல்லவர்களுக்காகவும் தான் இந்த அருணகிரிநாதர் நக்கீரர் மாதிரியான மகான்கள் அடியார்கள் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள், வேண்டியிருக்கிறார்கள். அத்தகைய அந்த அருணகிரிநாதர் நம்ம கருளிய கந்தர் அனுபூதி மிகப்பெரிய பொக்கிஷம். இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த ரெண்டாவது பாடல் ரொம்ப ரொம்ப முக்கியமா எல்லாரும் மனப்பாடம் பண்ணி தினமும் பாராயணம் செய்ய வேண்டிய பாடல். இதுக்கு விளக்கம் கொடுக்கறதா இருந்தா ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கொடுக்கலாம். உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனும் நீ அலையோ. இந்த நிராகுல யோகங்கிற வார்த்தைக்கே விதவிதமா பல வர்ணனைகளோட விளக்கம் கொடுக்க முடியும். அவ்வளோ விஷயங்கள் இந்த பாட்டுல இருக்கு, என்னுடைய திறமை கிடையாது சத்தியமா. இதுல அவ்வளவு விஷயங்கள் இருக்கு, இன்னொரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட இதை பத்தி பேசுறத பேசிட்டு போறோம். அவ்வளவு விஷயங்கள் சஃப் இதுல இருக்கு. இந்த பாடலை சொல்ல சொல்ல நம்முடைய மனசு ஒரு ஏகாந்த நிலைக்கு, ஒரு அமைதிக்கு, ஒரு சமாதானத்துக்கு, ஒரு ஆனந்த நிலைக்கு வருவதை உணரலாம். இந்த பாடலை திரும்ப திரும்ப சொன்னா கிடைக்கக்கூடிய பலன் என்னன்னா,
மன அமைதி கிடைக்கும், மன சாந்தி கிடைக்கும். நமக்குள்ள இருக்கிற பல கெட்ட குணங்கள், கெட்ட எண்ணங்கள் கட்டுப்படுத்துறத உணரலாம். உங்களுக்கு எப்பயாவது தேவையில்லாத வேண்டாத எண்ணம் வந்ததுன்னா உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனும் நீ அலையோ எல்லாம் என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகாசுர பூபதியே. இதை திரும்ப திரும்ப சொன்னா உங்க மனசுல இருக்கிற கெட்ட எண்ணங்களும் கட்டுப்படுத்தப்படும். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்கு பல காரியங்கள் சித்தியாகும், வெற்றி அடையும். உங்கள் வாழ்க்கை ஒளிமயமான எதிர்காலத்திற்கான வழியை வகுக்கக்கூடியதாக இந்த பாடல் அமையும். உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனும் நீ அலையோ எல்லாம் அறை என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகாசுர பூபதியே. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திரு நாடு. நன்றி, வணக்கம்.